B3 event and wedding planner, DJ professional, sound and lighting, birthday party, wedding reception, new year party, corporate event, college cultural, school cultural, flower decoration, catering and more. இவங்களே பார்த்தீங்கன்னா டிஜே ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் செட்டப், ப்ரீமியம் செட்டப், ஹையன் செட்டப். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோருக்கும் வணக்க மக்களே, நான் உங்கள் வெங்கட், இது வெங்கட் ஸ்பீக்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 த மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரி இன் த வேர்ல்டு, ஸோ ஆர்மி சம்மந்தப்பட்ட வீடியோ இது. நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வந்து நான் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வ்ளாக், டாப் 5 இன்ஃபர்மேஷன் அண்ட் அன்பாக்சிங். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் தான் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கார்னரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தா. ஸோ முதல்ல மிலிட்ரி அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ மிலிட்ரி பீப்புள் இல்லைனா நம்மளால் வந்து சேஃப்டியாக இருக்க முடியாது. அவங்க வந்து அந்த பார்டரில் வந்து நம்ம நாட்டோட எல்லையில் வந்து பாதுகாக்கிறதுனால தான் நம்மளோட மக்களால் அன்றாட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் செய்ய முடியுது. ஸோ இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ்க்கோ வளர பசங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி வளர்க்கணும், மிலிட்ரி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. மிலிட்ரி, ஸோ இந்த நான் இந்த டாப் 5 எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, மிலிட்ரியை வந்து பிரிச்சிருக்கேன்ல, இது வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபயர் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மேன் பவர், அப்புறம் வந்து ஃபயர் பவர், ஸோ அவங்க வந்து என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஓன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த டாப் 5 பிரிக்கப்பட்டிருக்கு. நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் தான் சொல்வேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க்ஸ், அதாவது பீரங்கி எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா 6000 இந்த கண்ட்ரி வந்து பர்டிகுலர் கண்ட்ரி ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்பர்ஸ், அதாவது நான் இப்போ சொல்லணும் பார்த்தீங்களா உதாரணம், இதை வச்சு தான் இருக்கும், நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெளிவாக நான் என்னென்ன வந்து அந்த டாப் 5 சொல்ல போகிறேன்னா அதை முன்னாடி ஒரு உதாரணமாக சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்டிவ் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவேன். அதாவது பார்த்திங்கன்னா என்னென்னா கரண்ட்டாக அவங்க கண்ட்ரிக்கோசரம் எத்தனை மிலிட்ரி பீப்புள் வேலை செய்கிறாங்க, அதாவது ஒரு மேன் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நான் ஒரு நம்பர்ஸில் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அதாவது விமானப்படை தாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏர் பவரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து என்னென்ன மாதிரி வந்து ஓன் பண்ணுறாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ், அப்புறம் வந்து ஸ்மால் ஹெலிகாப்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆர்மிக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து நான் நம்பர்ஸை தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 13,000 அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 13,000 ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து இதெல்லாம் உள்ளடக்கம், அதாவது நான் சொன்னல இந்த ஹெலிகாப்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ், இதெல்லாம் உள்ளடக்கம். அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஃபோர்ஸ், ஸோ நில வழி தாக்குதல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்ஸ், அதாவது பீரங்கி, இது வந்து பார்த்திங்கன்னா அதே நான் நம்பர்ஸை சொல்லுவேன். அதே மாதிரி வந்து ஆர்மோர்டு வெஹிக்கிள் அப்படின்னாலும் நான் வந்து அதுவும் நம்பர்ஸில் தான் சொல்லுவேன். ஸோ ஆர்மோர்டு வெஹிக்கிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிளில் வந்து மிலிட்ரி பீப்புள் வந்து ஏறி போவாங்க, ஒரு 10 பேர் கொண்ட பீப்புள் வந்து ஏறி போகிறாங்கன்னா அந்த வண்டியில் வந்து எதனா ஒரு குண்டோ இல்லை ஒரு ராக்கெட் லான்ச்சரோ பட்டால் அவங்களுக்கு வந்து எதுவுமே அடிபடாமல் இருக்கிறதுக்கு தான் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோடு ஆர்ட்லரி, அதுக்கப்புறம் ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்பர்ஸில் நான் சொல்லுவேன், உங்களுக்கு இமேஜஸும் போடுறேன், அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நேவி ஃபோர்ஸ், அதாவது தண்ணீர் வழி தாக்குது அப்படின்னும், ஏன்னா வந்து கடல்லே வந்து செக்யூரிட்டி தேவை, அதனால தான் நேவி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா நாடுமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் அசட்டுன்னுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 நம்பர் அப்படின்னு சொல்கிறேன்னா 500 அசட் ஓன் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரியர் ஜெட் ஃபைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு பெரிய கப்பல் இருக்கும், அதில் வந்து விமான ஓடுதளம் இருக்கும், அதாவது விமானத்தை தாங்கிட்டு போவோம், நீங்களே வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம், அப்படியே டேக் ஆஃப் ஆகும் அந்த கப்பல்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு கப்பல், அதுக்கப்புறம் வந்து சப்மரைன்ஸ், நீர்மூழ்கி கப்பல், அப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபைட்டர் ஷிப்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸில் வந்து உள்ளடக்கம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போகுது, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு முதலே உதாரணம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்கிறதுனால வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வார்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ எல்லா நாட்டுக்குமே இப்போ வந்து யாருக்குமே அந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே பேச்சுவார்த்தை, அதாவது பீஸ், அமைதியை தான் வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. முதல்ல பேச்சுவார்த்தை தான், அப்படி தான் இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து எல்லாருமே வந்து கடைப்பிடிச்சி அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும், அதாவது ஒரு நாலேஜ், அப்புறம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டாப் 1 அப்படின்ற ஒரு விஷயத்து உள்ளே போயிடலாம். ஸோ வாங்க, டாப் 1 இடத்த பிடிச்சிருக்க கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இவங்க தான் மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரி இன் த வேர்ல்டு.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பர்சனல் ஸோ மேன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 14 lakh பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ் ஆர்மிக்கோசரம். ஏர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 13,233 ஓன் பண்ணுறாங்க. ஸோ லேண்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஸோ பீரங்கி வந்து பார்த்தீங்கன்னா 6,100 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து ஓன் பண்ணுது யூஎஸ்ஏ. ஆர்மோர்ட் வெஹிக்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 அப்படின்ற நம்பரில் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஸோ டோட் ஆர்டிலரி இது வந்து பார்த்தீங்கன்னா 1,340 அப்படின்ற நம்பர்ஸ் ஓன் பண்ணுறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 48 kilometers இருக்க வந்து டார்கெட்டை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணணுமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொஜெக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா 1,365 அப்படின்ற நம்பர்ஸில் வந்து ஓன் பண்ணுறாங்க யூஎஸ்ஏ. ஸோ நேவி ஃபோர்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா 490 அப்படின்ற நம்பர்ஸில் ஓன் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஷிப்ஸ் எல்லாமே சேர்த்து தான் அதில். ஸோ டாப் செகண்ட் கண்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரஷ்யா தான், ரஷ்யா ஒன் ஆஃப் த பெரிய கண்ட்ரி அதுவும் வேர்ல்ட்லேயே. அவங்கக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பர்சனல் அவங்க ஆர்மி வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10,14,000 பீப்புள் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ரஷ்யாக்கோசரம். ஏர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 4,144 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து லேண்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் எஸ்பெஷலி பீரங்கி வந்து பார்த்தீங்கன்னா 13,000 அப்படின்ற நம்பர் ஓன் பண்ணுறாங்க. ஆர்மோர்டு வெஹிக்கிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 27,100 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து ஓன் பண்ணுறாங்க ரஷ்யா. ஸோ டோவ்டு ஆர்டிலரி இது வந்து பார்த்தீங்கன்னா 4,465 அப்படின்ற நம்பரில் வந்து ஓன் பண்ணுறாங்க ரஷ்யா. ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,860 அப்படின்ற நம்பர்ஸில் வந்து ஓன் பண்ணுது ரஷ்யா. ஸோ கடைசியாக நேவி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 603 அப்படின்ற அசெட்ஸில் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஸோ இதிலே பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து டேங்க்ஸ் வந்து தான் அதிகமாக இருக்குது ரஷ்யா கிட்ட, 13,000ன்றது ஒரு பெரிய நம்பர். ஸோ டாப் தேர்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாரும் ஒரு நோயால் அவஸ்தைப்படுறோம், அது என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், கோவிட். ஸோ சைனா தான் தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஆக்டிவ் பர்சனல் வந்து பார்த்தீங்கன்னா 21,85,000 அப்படின்ற நம்பர்ஸில் வந்து சைனாவில் வந்து பீப்புள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்மியில். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய நம்பர் இது மேன் பவரில் பார்த்தீங்கன்னா. ஏர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3,260 அப்படின்ற நம்பரில் ஓன் பண்ணுறாங்க சைனா. லேண்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் 3,205 அப்படின்ற நம்பர்ஸில் ஓன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மோர்டு வெஹிக்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா 35,000 அப்படின்ற நம்பர்ஸில் ஓன் பண்ணுறாங்க. டோவ்டு ஆர்டிலரி இது வந்து பார்த்தீங்கன்னா 1,234 அப்படின்ற நம்பர் ஓன் பண்ணுறாங்க. ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,250. கடைசியாக நேவி வந்து பார்த்தீங்கன்னா 777 அப்படின்ற நம்பர்ஸில் அசெட்ஸ் ஓன் பண்ணுது சைனா. இருக்கிறதுலேயே நேவி வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்து அஹேடாக இருக்காங்க எல்லாரோடையும். ஸோ அசெட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற கப்பல்லாம். ஸோ டாப் ஃபோர்த் இடம் யாருன்னு தெரியும். ஸோ நம்ம தான், நம்ம இந்தியன் தாய்நாடு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பர்சனல் நம்மளது வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா 14,45,000 பீப்புள் வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இந்தியா நாட்டுக்கோசரம். அடுத்து ஏர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2,119 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து ஓன் பண்ணுறோம். இப்போ புதுசாக வந்து 3 ரஃபேல் விமானம் வந்து வந்திருக்கு, 2 நாள் முன்னாடி வந்துச்சு, நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஃப்ரெஞ்சு கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். அடுத்து லேண்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் 4,733 அப்படின்ற நம்பர்ஸில் வந்து ஓன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மோர்டு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்ற நம்பரில் ஓன் பண்ணுது இந்தியா. டோவ்டு ஆர்டிலரி வந்து பார்த்தீங்கன்னா 4,040 அப்படின்ற நம்பரில் ஓன் பண்ணுறோம். ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 374 அப்படின்ற நம்பர்ஸில் வந்து ஓன் பண்ணுது இந்தியா. ஸோ கடைசியாக நேவி ஃபோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 285 அப்படின்ற அளவுக்கு அசெட்ஸ் வந்து நம்ம இந்தியா வச்சுருக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவரில் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா சைனா, ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் இருக்குது. ஸோ மேன் பவரில் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மோர்டு வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் லீடிங்கில் இருக்குது, 40,000 அப்படின்ற ஒரு பெரிய நம்பர். ஸோ டாப் 5th இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோ 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 அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ இவங்க தான் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்டிவ் பர்சனல் வந்து ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 2,50,000 பீப்புள் மேன் பவர் இருக்குது ஜப்பானுக்கு. ஸோ ஏர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1,480 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜப்பான். லேண்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் 1,004 அப்படின்ற நம்பர்ஸ் ஓன் பண்ணுது ஜப்பான். ஸோ அடுத்து வந்து ஆர்மோர்டு வெஹிக்கிள் இவங்க வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 5,500 அப்படின்ற நம்பர்ஸ் ஓன் பண்ணுறாங்க. டோவ்டு ஆர்டிலரி இது வந்து பார்த்தீங்கன்னா 480. ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99. ஸோ கடைசியாக நேவி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 155 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து ஓன் பண்ணுது ஜப்பான். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா விஷயம் இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அவங்கவுங்க ஓன் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சப்போஸ், ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த கணக்கில் வந்திருக்காது. ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் வெங்கட். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.